ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி குயிக் பைட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாட்டோட இம்பார்ட்டண்ட்டான ஜென்ரல் நாலேஜ் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். டிஎன்இபி சம்மந்தமான எல்லா நியூஸையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலிமா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதிக எழுத்தெருவு கொண்ட மாவட்டம் கன்னியாகுமரி 88.11%. சென்னை மாநகரம் முதல் பெண் காவல்துறை அதிகாரி திருமதி லத்திகா சரண். தமிழ்நாட்டின் ஹாலந்து, திண்டுக்கல் மலர் உற்பத்தி அதிகமாக இருக்கும். தமிழ்நாட்டின் ஹாலிவுட் கோடம்பாக்கம். தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம் தஞ்சாவூர். தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். தமிழகத்தின் நுழைவாயில் தூத்துக்குடி துறைமுகம். நீளமான கடற்கரை, ஸோ மெரினா கடற்கரை தான் வந்து தமிழகத்தோட நீளமான கடற்கரை. 13 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இது உலகத்திலேயே மிக நீண்ட இரண்டாவது கடற்கரையாக இருக்குது. மலைகளின் இளவரசி வால்பாறை. மலைவாசஸ்தலங்களில் ராணி உதகமண்டலம். மிக உயர்ந்த கோபுரம் திருவில்லிபுத்தூரோட கோபுரம் தான் மிக உயர்ந்த கோபுரம். மிக உயர்ந்த சிகரம் தொட்டபெட்டா, 2636 மீட்டர் கொண்டது. நெக்ஸ்ட்டு, மிக உயரமான திருவள்ளுவர் சிலை 133 அடி உயரம் கொண்ட நம்ம கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளுவர் சிலை தான் மிக உயரமான திருவள்ளுவர் சிலை. மிக நீளமான ஆறு காவிரி ஆறு, இதோட கிலோமீட்டர் வந்து 760 கிலோமீட்டர். மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் பெரம்பலூர். ஸோ 486971 பேர் தான் இருக்காங்க அதில். மிகச்சிறிய மாவட்டம் சென்னை, 174 கிலோமீட்டர். பரப்பளவில் மிகச்சிறிய மாவட்டம் சென்னை தான். மிக பழைய அணைக்கட்டு கல்லணை. மிக பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் கோயில். மிக பெரிய தேர் திருவாரூர் தேர். மிக பெரிய தொலைநோக்கி காவலூரில் உள்ள வைணுபாப்பு. ஆசியாவிலேயே மிக பெரியது, உலகில் 18வதாக இருக்குது. மிகப்பெரிய பாலம் பாம்பன் பாலம். மிகப்பெரிய மாவட்டம் பரப்பளவில் மிகப்பெரிய மாவட்டம் ஈரோடு. அதே பரப்பளவில் மிகச்சிறிய மாவட்டம் சென்னை. முதல் இருப்பு பாதை ராயபுரம்க்கும் வாலாஜாவுக்கும் இடையிலானது. இது ஸ்டார்ட் பண்ணது வந்து 1856 ஆம் ஆண்டு. முதல் தமிழ் நாளிதழ் வந்து சுதேசமித்ரன் 1829வது ஆண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. முதல் மாலை நாளிதழ் வந்து மதராஸ் மெயில் 1873 ஸ்டார்ட் ஆயிருக்கும். முதல் பெண் ஆளுநர் வந்து ஃபாத்திமா பிபி. முதல் பெண் தலைமை செயலாளர் வந்து திருமதி லக்ஷ்மி பிரணேஷ். முதல் பெண் நீதிபதி வந்து பத்மினி ஏசுதுரை. முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. முதல் பெண் முதலமைச்சர் ஜானகி ராமச்சந்திரன். முதல் பேசும் படம் வந்து காளிதாஸ், 1931 வெளிவந்திருக்கும். முதல் மாநகராட்சி சென்னை 26/9/1688 உருவாகியிருக்கும். முதல் வானொலி நிலையம் வந்து சென்னை மாநகராட்சி வளாகம் 1930. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேசிக்கான ஜென்ரல் நாலேஜ் க்வெஸ்சன் தமிழ்நாட்டோடது. கண்டிப்பாக இதிலேருந்து க்வெஸ்சன்ஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான வரவிருக்கிற வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.